இந்த வீடியோவில் பனங்காய் பணியாரம் எவ்வாறு செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். நல்ல பழுத்த பனங்காயை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து கழுவி சுத்தம் செய்த பின்னர் அதனுடைய தோல்களை அகற்ற வேண்டும். அதையும் சுற்றி வர இருக்கிற தோலையும் பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். பிறகு பனங்காயில் உள்ள எல்லா தோல்களையும் அகற்றிய பின்னர் அதனை புளிந்து அதில் உள்ள சாறை பிரிம்பாக்க வேண்டும். அதில் வந்து தோல்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. பிறகு ஒரு வடியால் வடித்து அதை எடுக்கலாம். இதை வந்து முதல் புளியணும். புளிஞ்சு தண்ணி விடாமல் புளிஞ்சாதான், தண்ணி கூடினா கூட போட வேண்டி வரும். அதால் தண்ணி விடாமல் அதில் இருக்கிற சாறை புளிஞ்சு எடுக்க வேண்டும். வேறு ஒரு சட்டிக்கே புளிஞ்சு எடுக்க வேண்டும். தண்ணி கலக்காமல் புளியணும். ஏனென்றால் பிறகு வந்து நிறைய மா தேவை வரும், அதோட அந்த பதமும் சரி வராது. அதால் வந்து தண்ணி கலக்காமல் புளிய வேண்டும். புளிஞ்சு எடுத்ததை ஒரு இதில் வச்சுக்கொண்டு தண்ணி கலக்கக்கூடாது. அதை வந்து வடிகட்டியால் வடித்து எடுக்கணும். வடிக்கக்கூடிய துணியாலையும் வடிக்கலாம். சிலது புளிஞ்செடுக்க இல்லாத, அதால் அதை வடிகட்டி அதை வடிச்செடுத்தால் அதில் இருக்கிற தும்புகள் ஏதாவது தேவையற்ற பகுதிகளை நீக்கி கொள்ளலாம். தொடர்ந்து அடுப்பை போட்டு கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். சூடாகி காய்ச்சி வைக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதால் முதல்ல உப்பை போட்டு கலந்து கலந்து காய்ச்சினா பிறகு நீங்கள் எவ்வளோ மாவு போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவில் சீனியையும் போட்டு காய்ச்சி கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். அகலும் நிறைய நேரம் காய்ச்சணும் வண்டி இல்லை, வந்து நுர நுறையாக வரும். அப்படி ஃபுல்லாக எல்லா இடமும் காய்ச்சிப்பட்டு வந்து நல்ல கொதித்து நல்ல அடுப்பை நிப்பாட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் அப்படி ஓஃபண்ணி அடுப்பை ஓஃபண்ணி வைக்கணும். ஓஃபண்ணி நல்ல சூடெல்லாம் போய் நல்ல குளிர்ந்த நிலைமைக்கு வர மட்டும் ஓஃபண்ணி வைக்கணும். இப்போ சூடெல்லாம் மாறிட்டு இதுக்குள்ள வந்து சீனியும் உப்பும் போட்டாச்சு. அதோட மாவை இப்போ போட போகிறோம். இப்போ நான் வந்து இதில் 3 பணி மாவு எடுத்து கிண்டி அதற்கேற்ற பதத்துக்கு கொண்டு வரணும். நல்லா குழச்சா பிறகு இந்த பதத்துக்கு வரும். இதை வந்து எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கொள்வோம். இதை உடனே சாப்பிடாமல் வச்சு ஒரு நாள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும். இதை வந்து யாழ்ப்பாணத்தில் பாரம்பரிய முறைப்படி செய்யப்படுற பனங்காய் பணியாரம் இதன் முறையை இந்த வீடியோவில் பார்த்தோம். இதுதான் பொறிச்செடுத்த பிறகு பனங்காய் பணியாரம். மேலும் ஜெஃப்னா ஸ்பெஷல் இவ்வாறான பலகாரங்கள் செய்முறைகளை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.